ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. பாண்டிச்சேரி இந்த நேரத்துல என்னடா போச்சு, ஒன்ஜாப்புக்கு போட்டுக்கிறான் நம்பரு, நம்பர் மாத்தி போட்டுக்கலாம். சரி இரு, ஒன்று சரி வாங்க புல் சொல்லி. ஹலோ, ஏங்க எம்எல்ஏகுமா? தெரியாது. ஆ, நல்லூர் சேகரம் கொண்டாட்டி ஆம்பளை சேர்ப்பால அடிப்பேன் கம்மி அடிப்பையா. நம்பர் எங்கடாமா, அந்த நச்சோகர புடம்பெல்லாம் எங்க இருக்க போறோம். சரி அது கசமண்ட. ஆ ஆ ஆ ஆ போடலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. ஆமா, எமலோகம் போனா பன்னெண்டு நம்பர் தான் போறோம். ஆய் போச்சு, வாங்க தான் பாக்குறேன். ஹலோ, ஏங்க யாருங்க பேசுறது? உனக்கு சென ஊசி போட்டுறீங்க? ஓ, யாரு? சித்திரா போயிட்டு இருந்தா? நீ சித்திரெல்லாம் போயிட்டு வைக்க சேலம் போயிட்டு எம தர்மம் எங்க? ஓ, பாண்டிக்கு போகிறாரா? ஏன்
பெரிய ஆஸ்பத்திரிக்கா பாண்டிகா யா என்னடா வேறவாதா ஆபரேஷன் பண்ணவா யார் எம்னக்கே வேறவாதா ஆபரேஷன் மா சரி சரி போனே அவர்கிட்ட கொடு கொடு போனே அவர்கிட்ட கொடு கூடியா நான் பேசிக்கிறேன் நான் ஒரு பிரண்ட் ஆளு யாருன்னு தெரியல நல்லூர் சேகர் சார் ஓ யார பொண்ணு கம்னூர் சார் ஒண்ணு இல்ல பக்கத்துல பேசுறான் சார் ஆமா என்ன சூத்துல பஞ்சு பஞ்சிருக்கிட்டான் சார் அதுவும் அவனே பேசுறேன் சார் ஆமா சார் சார் பாண்டிக்கு போன ஒரு போன் பண்ணிட்டு போக கூடாது இல்ல உன்னை வந்து பாத்து பண்ணல ஓ ஆளு அடான் தெரியல என்ன சார் நீ நான் வரும்போது நீ டிரைவரா வந்தியா நான் கண்டக்டர் வந்தனா அறுபது பேர் ஏத்தின்னு வந்தோமா அறுபது பேர் அவங்க கணக்கு சீட்டு முடிஞ்சு போச்சு சீட்டு கிச்சு கொடுத்துமா அப்படியே பாண்டிய பாண்டியில வந்து கம்மியான வேலை இருந்தது குவாட்டர் தண்ணிக்காக ஆளுக்கு ரெண்டு குவாட்டர் குடிச்சுமா அப்படியே உடனே வந்து வில்லினூருக்கு நேரா வந்து புளிய மரத்தில் விட்டம் பாரு மொத்தமா புடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட்டு மாறு ஐயோ 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 அந்த ஆள் தான் சார் இப்பதான் ஞாபகம் வர அவங்க ஆமா சார் அந்த அந்த சேகர் தான் தெரியலையா ஏன் சார் பாண்டிகை போனே ஒரு போன் நம்பர் போன் பண்ணக்கூடாதா நம்பர் தெரியலையா என்ன சார் நேரம் கணக்கு பார்த்துட்டு இரு நேரம் ஆகி போச்சு வாங்க கணக்கு தான் பாக்குறேன் இரு பயனுக்கு நீ போக மாட்டேங்கிற ஆமா சார் நம்பர் தெரியல சார் கோயில் மாஸ்டர் கட்டினு வந்தான் சார் ஐயோ ஐயோ இப்பதான் புரியல புரியுது அந்த ஆள் தான் சார் அதை பாரு சார் யாரு கணக்கு முடிஞ்சு போச்சு ஓ என்னதா வாழை வச்சுன்னு ஒரு இருக்கக்கூடிய நடராஜ் நடராஜ் கணக்கு முடிஞ்சு போச்சு சாமியா இது வரைக்கும் 40 ராத்திரி இந்த கொரோனா நோவை முடிஞ்சு 40 ராத்திரி கூத்தாடிக்கிறேன் நான் கணக்குத்துக்கல அவர்கிட்ட நான் 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் நான் வரைக்கும் இன்னும் ஆளுங்களாம் அவங்கவுங்க 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க இன்னும் 20 வருஷம் இருக்கட்டும் இன்னும் கூத்த ஜமா வச்சு ஓட்டும் அடியில் எடுத்து போடு அவர் கணக்குலாம் பார்க்காத சாமி ஆமாம் சார் ஓ எதா ஓ யாரா மலையனூர்ல இருந்து மத்தளக்காரன் ஏழ்மலை கணக்கு முடிஞ்சு போச்சாப்பா சாமி எங்க கம்பெனிக்கா நடுமுது எலும்பு அவரு தான் 40 வருஷம் அவரு இருக்கட்டும் அதுக்காக கீழே போடு ஆமா சார் இவனுக்கு ரெண்டு பேர் கணக்க பாக்கணும் சார் ஓ உங்க கணக்கு வாங்கிதானே பஸ்ட் பாக்குறேன் விட்டு ஆடுறான் வாயில ஓ ஆமா சார் ஓ என்னதா யாரு கணக்கா யார் கணக்க பாத்துட்டு தேவையா போய் போன வாயிடா என்னுடைய குலதெய்வம் பாட்டு அவன் தண்ணி கலக்கல குடிச்சு ரோட்டை
எப்படி கடவுள் மனசுல என்ன நினைச்சு இருந்தாலும் உங்க கையில் இருக்கிறது கிடையாது.
அதை நாங்கள் சொல்ல விரும்பல. உங்க கையில் இருப்பது அவர் கையில போட்டு உங்க மனசுல நினைச்சுக்கங்க. நினைச்சுக்கிட்டு வேண்டுங்கன்னு சொன்னீங்கன்னா அது அடுத்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். வேணா விடு வேணா விடு வேணா வை கல்புரம் மட்டும் எடுத்து வச்சு இப்படி வை அவர் முன்னாடி ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.